அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, டிராகன் டிராப்ட் வந்து எப்படி எக்ஸல்ல உருவாக்குறது அப்படின்னு பார்க்க போறோம். அது என்னன்னா, ஸோ குவஸ்டின்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே வந்து ஏரோ மார்க் வந்துடும். ஸோ இங்கே வந்து நீங்கள் இருக்கிற ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷனோ நீங்கள் அதை வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிராகன் டிராப்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் நீங்கள் வேற ஏதாவது நம்பர் போட்டு என்டர் பண்ணீங்கனாலும் வேற எதாவது வரும். இந்த மாதிரி வந்து டிராகன் டிராப்ட் வந்து நீங்கள் நம்பராகவும் கொடுக்கலாம், அதே போல் வந்து எஸ்ஆர் நோ அதாவது கொஸ்டின் ஆன்சர் இந்த மாதிரி வந்து எது வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அந்த டிராகன் டிராப்ட் வந்து எப்படி எக்ஸலில் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து இப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எப்போயாவது வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அந்த கொஸ்டின்ஸை வந்து நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கடுத்து இங்கே ஆன்சர்ஸ் வந்து நம்ம போட போகிறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து டிராகன் டிராப் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ எங்கே வந்து டிராகன் டிராப் வேணுமோ அந்த செல்லை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட லேட்டஸ்ட் மைக்ரோசாஃப்டாக இருந்ததுன்னா டேட்டாவில் போயிட்டு டேட்டா வேலிடேஷன், அதில் வந்து டேட்டா வேலிடேஷன் போங்க. இல்லை ஓல்டு வெர்ஷனாக இருந்தாலுமே சே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாவில் வந்து வேலிடேஷன் அல்லது டேட்டா வேலிடேஷன் அப்படிங்கிற நேமில் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் பண்ணீங்கன்னா டேட்டா வேலிடேஷன் அப்படிங்கிற இந்த டேப் ஓப்பன் ஆகும். இதில் வந்து கீழே வந்து எனி வேல்யூ அப்படின்னு சொல்லி டிஃபால்ட்டாக இருக்கும். இதை செலக்ட் பண்ணி லிஸ்ட் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ லிஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் அப்படின்னு சொல்லி வருது. இப்போ மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சோர்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்கள் ஏற்கனவே டைப் பண்ணதை செலக்ட் பண்ணாலும் ஓகே, அப்படின்னா நீங்கள் இங்கே பேசிக்காகவே டைப் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 10 கொடுத்துட்டு கம்மா கொடுத்துட்டு, ஸோ 3 கொடுத்துட்டு கம்மா கொடுத்துட்டு, 30 கொடுத்துட்டு கம்மா கொடுத்துட்டு, 50 கொடுத்துட்டு கம்மா கொடுத்துட்டு, இந்த மாதிரி வந்து நிறையா வேல்யூ நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அப்ளை ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் செலக்ட் பண்ணணும்னா நான் என்ன அங்கே டைப் பண்ணணும் அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து விசிபிள் ஆகுது. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வச்சுட்டு கண்ட்ரோல் டி கொடுத்தீங்க அப்படின்னா அதே ஃபார்முலா வந்து இங்கே அப்ளை ஆகிடும். ஸோ இங்கே வேணும்னாலும் கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா அதே ஃபார்முலா வந்து அப்ளை ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 காலத்துக்கும் வந்து நம்ம இந்த மாதிரி டிராகன் டிராப்ட் வந்து போட்டாச்சு. செலக்ட் பண்ண முடியும், இதை டெலிட் பண்ண முடியும், மற்றபடி வேறு ஏதாவது நம்பர் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆகாது. ஸோ இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஏற்கனவே வந்து இருக்கிறது வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இன்னொரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா அதே இடத்துல வந்து அதே செல்ல வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டாவில் போயிட்டு டேட்டா வேலிடேஷனில் போயிட்டு அதே போல் லிஸ்ட்டுங்கிறத கொடுத்துட்டு சோர்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணினீங்கன்னா ஸோ இந்த வேல்யூவெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேல்யூவெல்லாம் செலக்ட் பண்ணினீங்கன்னா இது வந்து செலக்ட் ஆகிடும். ஸோ அடுத்து வந்து இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ இங்கே நீங்கள் என்ன டைப் பண்ணியிருக்கீங்களோ அதை எடுத்துக்கணும், இப்படியும் பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் அதையும் டைப் பண்ணலாம். ஸோ இதில் நீங்கள் டைப் பண்ணியிருக்கிறீங்கன்னா இதை நீங்கள் ஹைட் பண்ணணும். ஸோ இது கொஞ்சம் ரிஸ்க்கு, அதனால் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இதே வேணாம் அப்படின்னா காப்பி பண்ணி யூஸ் பண்ணுங்கள், அப்படியே கண்ட்ரோல் டி கொடுங்க. ஸோ இப்போ வந்து எக்ஸலில் வந்து டிராகன் டிராப் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோட சேனலில் இருக்குது, அதை எங்களுக்கு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அடுத்த சூப்பரான வீடியோவோட மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை.